நான் பயப்படும் இப்ப உட்காந்து பேசுறேன் எனக்கு பயம் நான் தொடர் நீங்க நான் போறேன்

எல்லாரையும் கூட்டு போய் காமிக்கிறாரு அப்படியே பின்னாடி வந்து நின்று கேமரா கிட்ட நம்ம எடிக்க சொல்றாரு என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவேன் என் நாட்டிற்காக அயராமல் பாடுபடுவேன் அப்படின்னு வாய்க்கிறியே பேசிட்டு எப்படி தூங்குறான் பாருங்க இவரு நாட்டை காப்பாத்த போறாராம் வாய்க்கிறியே பேச்சு மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடிக்கை நக்கலா சொல்லிட்டு இருந்ததை அசீம் கேட்டுட்டு இருக்காரு

எது நீ ஜோக் பண்ண எது ஜோக் எது சீரியஸ் எனக்கு தெரியாதா நான் இப்ப சொல்றேன் நீ சீரியஸா தான் சொன்ன அப்படின்னவோ சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் இரு பிளேட்டை போய் வச்சுட்டு வரேன் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க இங்கேயும் தெரிஞ்சுக்க யாராவது சாப்பிடுறப்போ இந்த மாதிரி போய் பிரச்சனை பண்ணாத பட் இரு பிளேட்டை வச்சுட்டு வரேன் சண்டை போடலாம் அப்படின்னாலும் இல்ல மச்சி நீ சாப்பிட்டு வா அப்புறம் சண்டை போடலாம் அப்படின்னு அசீம் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து இருந்திருப்பாரு போல ஏடிக்கே பட் நம்ம அசீம் சரி நீ வச்சுட்டு வா சண்டை போடலாம் அப்படின்ட்டாரு

சரி ஒத்துக்கிட்ட அப்படின்னு அங்கேயும் நக்கல் அடிக்கிறார் நக்கல்யா அவனுக்கு

அப்படின்ற பயம் அப்படின்றக்குள்ள ஓடினே இருக்கும் சோ சிம்பிளா சொல்லி முடிக்கணும்னா ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு எப்படி நாட்டாமையோட தீர்ப்பு நன்றி

ஒரு திருட்டு நடக்க போகுது அத நீங்க காப்பாத்தணும் அப்படி ஒரு வேளை நீங்க திருடனை புடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படியே உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா அசீமும் ரச்சிதாவும் ரெண்டு பேரோட பாதி பாதி சீட்டை ஒண்ணு சேர்த்து சேர்ந்து திருடுவோமா நம்ம திருட்டுக்கு யாரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு கடைசியா கதிரவனே சூஸ் பண்ணாங்க தான் கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போல தோணும்

கூடாதுன்றதுக்காக அவன் பக்கத்துல போய் நானும் படுத்துட்டேன் அப்படின்னு பிளேட்ட சூப்பரா திருப்பி போட்டாப்ல நம்ம அசீம் நம்ம ஏடிக்கேவும் நம்பிட்டாரு பட் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அது என்ன தெரியுமா காலங்காத்தால ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கர கோனு கோவச்சு பட் கோழி எப்படி கூவோம் சேவல் தானே கூவோம் சரி ஏதோ ஒண்ணு கூவ அந்த டைம் பார்த்து நம்ம கதிரவன் ஒரு பெரிய பெட்டி யாருக்குமே தெரியாம தூக்கின் போய் கொகைக்குள்ள போட்டார் பட் போடுறதுக்கு டூ செகண்ட்ஸ் முன்னாடி ஏடிக்கே எந்திரிச்சு பாத்துட்டார் அதனால் கதிரவன் கைது செய்யப்பட்டார் அவனா திருடன்றதுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும் நீ திருடுறதுக்கு லாய்க்கே இல்லாதவனு நல்லா தெரியும்

ஏரிக்கை கோவத்துல போய் படுத்துருவான் அந்த டைம் பார்த்து நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு அஜி மாஸ்டர் பிளான் போடுறாரோ இருந்தாலும் இருக்கும் லாஸ்ட் அண்ட் பைனல் அங்க நம்ம ராபர்ட் மாஸ்டர் மற்றும் ரஜிதா ரெண்டு பேரும் திலானா திலானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம மாஸ்டர் முந்தானே திலானா பாகுபலி பேர சொல்லி டச்சிங் டச்சிங் பண்ணிட்டு இருந்தாரு நேத்து திலானா திலானான்னு சொல்லி கைய பிடிச்சிட்டாரு இனி வரும் எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுதோ அந்த ராபர்ட் மாஸ்டருக்கு தான் வெளிச்சம் எல்லா ஜோலி முடிச்சு

விட்டுருங்க அப்படி ஒரு வேலை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றி ஒரு வார்த்தையை தவிர என்ன கைமா அறுபாட்ட போரடி தெரியல மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமோஸ்கா